நேற்று பாருங்கள், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா நேற்று ஒரு முக்கியமான நிகழ்வுல கலந்து கொண்டார். நேற்று அந்த சுற்றுச்சூழல் தினம் தானே, மரங்களை வெட்டுவதற்கு தடை விதித்தேன், மரங்களை வெட்டும் இயந்திரங்களை ஒப்படைக்குமாறு சொன்னேன், அதை காட்சிப்படுத்துமாறு சொன்னேன், அதுக்கு லைசன்ஸ் பெற்றுமாறு சொன்னேன். லைசன்ஸ் பெற்றுக் கொள்ளுமாறு சொன்ன பிறகுதான் தெரிந்தது இவ்வளவு மரம் வெட்டும் இயந்திரங்கள் இலங்கையில் இருந்திருக்கின்றனவா அப்படின்னு. இந்த ஐடியா சொன்னது வந்து ஒரு சாதாரணமான ஒரு வரம், அவர் நீதி மாதிரி கண்ணை கட்டிட்டேதான் வேலை செய்யறது. அப்படி சொல்லிட்டு இப்ப அடுத்த கட்டத்தை சொல்லிட்டேன். இந்த மர ஆலைகள், மர வேலைகள் செய்யற ஆக்கள் எல்லாமே வேற தொழில்களை சேர்த்து தேடி கொள்ளட்டாம். இனி இந்த மரம் வெட்டுற வேலையே விட்டுறமா, கதவு செய்ய முடியாதாம், கதவு செய்யக்கூடாதாம், மர தளபாடங்கள் எதையுமே செய்யற வேலையை நீங்க செய்யக்கூடாது, அனைத்து லீ மடு மரங்கள் இருக்கும் போதோ, இல்லாடி வீடுகளுக்கு கிட்ட மரங்கள் இருக்கும் போதோ, இல்லாடி நாங்கள் தூர பயணங்கள் போகும்போது வீதி வழியாக செல்லும் போது ரெண்டு பக்கத்துல அழகான மரங்கள் இருக்கிறத பாப்போம். அப்படி மரங்கள் இருக்கும் போது மரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோன்றினால் இந்தியாவில தான் இது அமுலாகிறது, இலங்கையில் இல்லை. உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? கம்ப்ளைண்ட் பண்ணினா என்ன நடக்கும்? கால் பண்ணா உடனே ஒரு அம்பியூலன்ஸ் வந்து நிக்கும். அது வந்து ட்ரீ அம்பியூலன்ஸ் அல்லது மர அம்பியூலன்ஸ். சரியா? ஏற்கனவே இந்தியா அறிமுகப்படுத்தின அம்பியூலன்ஸ் தான் இலங்கை முழுக்க இப்ப சுற்றி திரிகிறது. உண்மையாவே நல்ல விரைவான சேவையை வழங்குறாங்க இலங்கையில. இப்ப அந்த பெருமைப்பட்டுக் கொள்ற மாதிரி ஒரு விஷயம்னா அது நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அறிமுகப்படுத்தும் போது விபல் வீரவன்ச போன்று சொன்னார்கள், மோடி யார் இலங்கையில அம்பியூலன்ஸ் ஓட வைக்கிறதுக்கு, இது அவங்க மாநிலம் என்று நினைச்சாரா பயன்படுத்துறாங்க. மரங்களுக்கு நோய் மாறி தெரிஞ்சா உடனே சொல்லுங்கள், முறைப்பாடு பண்ணுங்கள், நாங்கள் உடனே ஆம்புலன்ஸ் அனுப்பி வைப்போம், முதல் உதவி மரங்களுக்கு வழங்கப்படும் என்ற ஒன்று இப்போது இந்தியாவில் அமல்படுத்தப்படுகிறது. உண்மையான பெருமைக்குரிய விஷயமா தான் இருக்கு. இலங்கையில கூட இந்த காத்தான்குடியில இருக்க ஈச்ச மரத்துக்கு டாக்டர் இருக்கிறாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து பராமரிப்பாளர்கள் வைத்தியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அதை கவனிக்கிறதுக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப ஈச்ச மரங்களை கூட வெட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது வச்சாச்சு வளர்ந்துட்டு அதை விடுங்க. காத்தான்குடிய காத்தாங்குடி காத்தாங்குடி மாதிரி இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்க. இப்ப கொஞ்சம் பேர் பாருங்களேன், ஏதோ பேசுறேன்னு தெரியாம பேசுறது. ஏன்னா அதை வெட்டுறதால என்ன நடக்க போகுது? அடிக்கடி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கண்ணை கட்டி கொண்டுதான் வேலை செய்யறது. அதுல முக்கியமா இந்த அரசியல் பொறுப்புல இருக்கிறோம்.